முடியுமாடா? ஐஎஸ் உங்களுக்கு இப்போ இந்த கண்ண வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கோப்ர எம்பிபர்ட்டியோட ரிட்டர்ன் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேச போகிறோம். இதில் எந்த வித ஃபேக் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, 100% ரியல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்துடும், இந்த பொங்கலுக்கு வந்துடும், அந்த மாதிரி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படி ஒப்பேற்றிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ கிடையாது. கன்ஃபார்மான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ டிசம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவீல் ஆக போகுது. அது என்றைக்கி எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டாப் அப்படின்ற பற்றி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்க்குறது முன்னாடி லைக் பண்ணிட்டு மறக்காம பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெய்லி டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோப்ரா எம்பி பார்ட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துட்டு என்றைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா December 15 to December 21, அதாவது வெறும் ஒரே ஒரு வாரம் தான், 7 நாள் தான். December 15th December 21st வரை கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். இது எந்த வித ஃபேக் நியூஸும் கிடையாது, அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ December 15 எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிக்கோங்க. கோப்ரா எம்பி பார்ட்டி நீ விட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ டைமண்ட்ஸை பொறுத்தவரை எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபேடட் வீல் மாதிரியே தான், 933 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆகும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பண்ணுறவங்க அதுக்கான வேலையை பாருங்கள். ஆனால் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 933 டைமண்ட் ஆகும், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகாது. ஸோ December 15 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கோப்ரா எம்பி பார்ட்டியோட ரிட்டர்னுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா December 15 வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா M10 வந்துட்டு AK வந்துட்டு இன்னும் எவ்வளோ ஸ்கேர் மட்டும் தான் பாக்கி இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் ஆயிரும், ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க விட மாட்டாங்க, அதையும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாப் வீடு வந்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், இந்த ஒரு பீஸ்டன் பெட்டோட ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ்டன் பெட்டோட அந்த எவோ பேகு, எவோ பேகுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எஃபெக்ட் இருக்க பேகு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது என்னது 12th to 17th வரை வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது. அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 300 டைமண்டுக்கும் அந்த அமௌண்ட்டு சாரி அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா 100 டைமண்டுக்கு இருக்கும். அந்த பேக் பேக்கில் நான் நேற்று சொன்ன மாதிரியே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது நம்ம ஜம்ப் பண்ணால் கிடையாதான், அந்த ரெக்கையாக வந்த M10 பேக்லேயும் பூயா பேக்லேயும் நம்ம ஜம்ப் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா விரியும். ஆனால் இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் அது பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்டுருக்கு எனியும் சுட்டுற மாதிரி காமிச்சிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த சுடுறது, அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா? 300 டைமண்டுங்கிற வரையில் நல்லா தான் இருக்கும். 500 டைமண்ட் நான் நினச்சேன், ஆனால் 300 டைமண்ட் தான் வந்திருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம விண்டரில் வந்து நம்ம கொடுக்க போகிற 20-25 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசலாம். ஆனால் ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ் இந்த தருவோம் எனக்கு தெரிஞ்சு விண்டர்லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது, வீடியோ பார்த்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்டர்லேண்டுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸே அதுங்கன்னா கொண்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காமிக்கிறது தான் பார்த்திங்கன்னா விண்டர்லேண்டோட அந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே இது ஈவெண்ட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி பில்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேதர் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கும், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த இவெண்ட் வந்து ரொம்பவே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்க போது, அதே வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நேற்றுக்கான வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க, அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட் இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.